வணக்கம். சற்றுமுன் வெளியிட முக்கிய தகவல், இல்ல தரசைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு தான். நாம இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குலாம் தேவைன்னா நம்மளோட சேனல கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கூகுள் வெப்சைட் லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு தெரியாத எல்லா பேர்களும் உடனடியா துள்ளி தெரிஞ்சுக்கலாம். ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 தர சொல்லி உத்தரவிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இல்ல தரசைகள் நம்மளுக்கு தராமல் இருக்காங்க, எப்போ தருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த வருடங்களுக்கு நம்மளுக்கு தர சொல்லி உத்தரவிடப்பட்டிருங்க. கன்ஃபார்மாக அவங்க எப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடுறாங்களோ அது எல்லாமே நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புன்றதை கட்டாயம் நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எண்ணெயோட விலை வந்து நமக்கு மிக அதிகமாக இருந்துட்டு இருக்கு. 64 ரூபா 70 ரூபா அப்படின்ற ஒரு பாம் ஆயில் விலை பாயிட்டு வந்து மூன்று சமையல் எண்ணெய் மீதான சுங்க வரிகளை மத்திய அரசு அதிரடியாக குறைத்துள்ளது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் விலை நம்மளுக்கு குறைக்க போகிறாங்க. அது எந்த அளவுக்கு குறைப்பான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு குறைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைக்க போகிறதா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தை பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு 125 ரூபாய் 126 ரூபாய் நம்மளுக்கு குறையும். இது எல்லாமே நம்மளுக்கு படிப்படியாக கட்டாயம் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரூபாய் 70 ரூபாய் அப்படின்னா குறைக்க போகிறாங்க. இது எல்லாமே ஒரு முக்கிய அறிவிப்பாக விடுக்கப்பட்டிருங்க. ஏன்னா பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்படாமல் இருக்காங்க. அதனால் எண்ணெய் நிறுவனங்கள் விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடுக்கிறது நம்மளுக்கு உயர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் எண்ணெய் விலையை நம்மளுக்கு குறைக்கப்படுறதுக்குங்க. அதனால் மீண்டும் எண்ணெய் விலையை குறைச்சாங்கன்னா பெண்கள் இடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு புதிய அறிவிப்பு தான் வெளியிடப்படுறாங்க. கன்ஃபார்மாக இது எல்லாமே நமக்கு தொடங்கப்படுறதுக்குங்க. முதல் கட்டமாக நம்மளுக்கு 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் இருக்கு நம்மளுக்கு குறைக்கப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே குறைச்சாங்க அப்படின்னா மீண்டும் வந்து மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு தான் வெளியிடப்படுறாங்க, தவிர அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கப்புறம் என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியிடறாங்க நம்ம சேனல் அடுத்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.